செம்பரம் குடும்பனை அழைத்த வடமலையப்ப பிள்ளை. ஆமா ஐயா, சேந்திமங்கலத்துல இருந்து வந்திருக்கீல. சேந்திமங்கலத்துல இருந்து உங்களுடைய ஊர்ல அழுக்கெடுத்து செலவை செய்ய ஆளு வேணும்னு கேக்கிய. ஆமா, அதுக்குண்டான ஏற்பாடுகளை நான் செஞ்சு தாரேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணுதா? ஆனா இல்ல, செலவை செய்வதற்கு ஆமா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆளு எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச ஆளா ஒரு ஆளை சொல்லுங்களே. நீங்க என்ன யார யார சொல்லுவீங்களோ கூட வந்து பாக்கோம். அப்பந்தா செம்பர குடும்பம், செம்பர குடும்பம் ஐயா வடமலையப்ப பிள்ளை அழுக்கெடுத்து செலவை செய்ய எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, நாகர்கோயில் பக்கத்துல தாளையடி பூதப்பாண்டியில. ஆமா, தாளையடி பூதப்பாண்டி. ஆமா, நீலவண்ணார் நீலமங்கையுடைய. ஆமா, அந்த நீலவண்ணாருடைய தங்கச்சி உடன் பிறந்தா. யாரு? மாடிக்குடி. அப்படியா? மாடவண்ணார். சரி, அவர்களையே நாங்கள் அழைத்து. ஆமா, நாங்க ஆறு பேரு பங்கு ஏழு. ஆமா, விவரம் சொல்லிடணும்ல. நாகர்கோயில் பக்கத்துல சரி தாளையடி பூதப்பாண்டியில. ஆமா, நீலவண்ணாருடைய தங்கச்சி மாடிக்கொடி. மாடிக்கொடி? ஆமா, மாடி பிள்ளை, மாடிக்கொடி, மாடி மங்க. மாடி மங்க? ஆமா, அவருடைய கணவன் மாடவண்ணார். மாடவண்ணாரா? அவங்கள கூட்டிக்கிட்டு வரலாம்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஐயா. அவங்களை கூட சிறப்பா அழுகெடுத்து செலவு பண்ணுவாங்க. இவ்வளவுதானே? உடனே வடமலப்பப்பிள்ள பைய, வடமலப்பப்பிள்ள, அடே அப்பா, அந்த மந்திரமூர்த்தியே வந்தது மாதிரி இருக்க. அப்ப அந்த ஏழு ஊர் பச்சேரி பொறுமையான ஆள் இருந்தா தானே ஏழு ஊருக்கு செலவு செய்ய முடியும். அதனால வடமலையப்ப பிள்ளை ஒரு ஓலை எழுதினார். அப்ப ஓலை தானே, லெட்டர் எல்லாம் கிடையாதுல. திருநெல்வேலி மாநகரத்திலே நெல்லையப்பருடைய ஆலயத்திலே கணக்கு விளக்குகளை பார்க்கக்கூடிய கணக்கு பிள்ளையாகிய சரி வடமலையப்ப பிள்ளையாகிய நான் சேந்தி மங்கலத்திலே செம்பர குடும்பம் ஏழு ஊர் பச்சேரிக்கு எஜமானாக வாழ்ந்து வருகின்றார். அவற்றை நான் ஓலை அனுப்பி கொடுத்து விட்டுருக்கிறேன். தாளையடி பூதப்பாண்டியை சேர்ந்த அம்மா, நீலவண்ணாருடைய தங்கை மாடி பிள்ளையும் மாடவண்ணாரும் சேந்தி மங்கலத்துக்கு செலவு செய்ய வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம்னு அவர் எழுதி ஒரு ஓலையை கொடுத்தார். குடும்பம் பாருங்க, ஒரு பொது கொடை நடக்குன்னு குடும்ப கோயில். குடும்ப கோயில் கூட்டமும் நாட்டமும் பெருங்கொடையா நடக்கு. நான் கூட அண்ணாச்சி நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது உண்மையிலேயே பயந்த. பயம்னா கூட வந்து நம்ம போறோம், புதுசா போறோம். அண்ணாச்சிய பார்த்த உடனே எனக்கு ஒரு பயம் ஆகி போச்சு. வந்து பார்த்தா தான் தெரியுது மக்கள் பாசம். அப்படி ஒரு பாசம் பாருங்க, மக்கள் எல்லாம் அன்பும் பண்பும் பாசம் இருந்தவர்கள். இவ்வளவு கூட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க ரெண்டு ஆள் தானே வந்தாங்க. அண்ணாச்சி ரெண்டு பேர் தான் வந்தாவோ? அப்ப போதும் போதும் போதும். ஆமா, நம்ம குடும்பத்துல இருந்து ரெண்டு ஆள் போனா போதும், ஊர்ல இருந்து போனா போதும் வருகின்றார்கள். ஐயா வடமலையப்ப பிள்ளை, நாங்க தாளையடி பூதப்பாண்டியிலே போய் நாங்க மாடவண்ணார் மாடிக்கொடிய அழைத்து வாரோம் என்று குறிவாக அழைத்து வாரோம். ஓலையதை வாங்கி கொண்டு அப்படியே ஓலையதை வாங்கி கொண்டு செம்பர குடும்பனவர் ஏழு ஒரு பச்சேரியிலும்
திருநெல்வேலி தனி கடந்து பாளையங்கோட்டை பாதை கூடி மூன்றடை புதனை கடந்து நாங்கு நேரி விளக்கு விட்டு வள்ளியூர் தனி கடந்து நாகர் கோவில் ரோட்டு வழி தாளையடி பூத பாண்டி செம்பர குடும்ப நபல் வாரே பாண்டிக்கு வருகின்றார் செம்பர குடும்பன் ஏழு ஒரு பச்சேரியில் உள்ள மக்கள் அழைத்துக்கிட்டு அந்த தாளையடி பூத பாண்டியிலே மாடவண்ணாரும் மாடிக்கொடியவும் அழைத்தார்கள். அம்மா ஐயா வாங்க 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 ஐயா வாங்க திருநெல்ல உட்காருங்க திருநெல்ல உட்காருங்க ஐயா நீங்க எல்லாம் யாரு பெரிய பெரிய ஆட்களா வந்திருக்கீங்கள ஐயா வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க அம்மா உட்காருங்க அத்தை வாங்க இங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க தெரியலையா உங்க ஊரு என்ன பேர் என்ன திருநெல்வேலி சேந்தி மங்கலம் சேந்தி மங்கலம் நான் ஏழு ஒரு பச்சேரிக்கு எஜமான் செம்பர குடும்பன் பெரிய அதிபதி அப்படியா ஐயா அம்மையா வாங்க 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 அம்மா திடீர்னு சொல்லாம பெரியாம வந்திருக்கீங்கள என்ன தெரியல எனக்கு ஒண்ணு இல்ல அம்மா எங்க ஏழு ஊரு பச்சேரிக்கும் ஏழு ஊரு பச்சேரி எல்லாம் குடி பார்க்க வேண்டும் செலவு செய்வதற்கு ஆள் கிடையாது நிறைய ஆள் இருக்காங்க ஆனா உங்க பேரை நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா 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 ஒரு குடிபாக்க மக்கள் இருந்தாங்கன்னா கோபப்படக்கூடாதுல படக்கூடாதுல அதனால உங்களை விசாரிச்சோம் சரி உங்களை கேள்விப்பட்டோம் அதனால உங்களை அழைத்து வரும்படி நெல்லையப்பர் கோவில் கணக்கப்புள்ள வடமலையப்ப பிள்ளையிட்ட நாங்க ஓலை வாங்கிட்டு வந்திருக்கோம் அவர் கொடுத்தாரு இந்த ஓலை எழுதி கொடுத்து விட்டுருக்காரு நீங்க வாங்க எங்களை நம்பி வாங்க எங்க ஊருக்கு வந்து குடிபாக்க வாங்க குடிபாக்க வாங்க உங்களுக்கு என்ன சலுகை பண்ணணுமோ நாங்க பண்ணதோம் உங்களுக்கு என்ன என்ன செலவு வேணுமோ உடனே மாடிக்கொடி மாடிக்கொடி நம்மளும் கஷ்டப்படுதோம் ஆமா சரியா செலவையும் கிடைக்காது கிடைக்காது ஒரு வீடு இருந்தா ஒரு ஒரு ஊர் ஃபுல்லா விளக்கலாம் ஆமா 10 20 வீடு இருந்தா என்ன செய்ய முடியும் அதனால அண்ணனாகிய நீலவண்ணாரை அழைத்த ஆமா ஐயா அண்ணா அண்ணா எனக்கு சேந்தி மங்கலத்துல இருந்து திருவள்ளிலிருந்து செம்பர குடும்பம் ஏழு ஊர் பச்சேரிக்கும் அழுக்கெடுத்து செலவை செய்ய ஆள் இல்லைன்னு கூப்பிட வந்திருக்காரு அண்ணா நான் உங்களோட சொல்லாம போகப்படாது இல்லையா அதனால நீலவண்ணாரையும் அமையோ அண்ணி நீலமங்கையும் அழைத்து அழைத்து அண்ணி நான் போயிட்டு வரேன் எங்களுக்கு போக வரம் கொடுங்க உடனே நீலவண்ணாரும் நீலமங்கையும் அம்மா மாடிக்கொடி மாடிக்கொடி போயிட்டு வா போயிட்டு வா உள்ளூர்ல இருந்து எத்தனை நாள் தான் கஷ்டப்பட முடியும் ஊர் விட்டு போய் குடி பார்த்தா இந்த மக்களை பார்த்தா ரொம்ப பாசம் உள்ள மக்கள் நீதி உள்ள மக்களா இருக்காங்க நீ போயிட்டு வா நீ போய் குடி பார்த்துட்டு வா என்று நீலவண்ணாரும் நீலமங்கையும் வழி அனுப்பினார்கள் அவையோ உடனே மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் அவங்க உடுத்தக்கூடிய உடைகளை எல்லாம் பொட்டனமா கட்டி கழுதையிலே முடி போட்டு அவர்களுக்கு சாப்பாடு பொங்கக்கூடிய பாத்திரங்களை ஒரு பொட்டனமா கட்டி அது பண்டவரத்தை கட்டிக்கிட்டு மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் அமையா அந்த செம்பர குடும்பம் பின்னால் புறப்பட்டு வருகின்றார்கள் அமையோ செந்திமங்கலம் நகர்தானிலே நகர்தானிக்கு வேணும் என்று பச்சேரி மக்கள் பச்சேரி மக்கள் மாடவண்ணார் மாடி கோடி மாடி கோடி அவர்கள் இரு பேர்களையும் பேர்களையும் அப்போடு அழைத்து வரார் அழைத்து பாதை ஓடி மூன்றடைப்பு பாதையாக திருநெல்வேலி தன்னாதியிலே
சேந்தி மங்களம் உருகுதா, சேந்தி மங்களம் உருகுதா, சிறப்புடனே வாரார்கள். சேந்தி மங்களம் ஊருக்கு செம்பர குடும்பம் மாடி மாடவண்ணாரையும் மாடி மங்கையும் அழைத்து வந்தார். ஆமா, ஏழு பச்சேரி மக்களை அழைத்து கொண்டு, அப்பா மாடவண்ணார், இதுதான் நம்ம ஊரு, இருக்கக்கூடிய ஆனாலும் வடமலைப்பு பிள்ளைட்டு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தே வாங்க, போயிட்டு வந்துருவோம். அவர் தானே நீங்க வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு, அதனால வாங்க. என்றும் மாடவண்ணாரையும் மாடிக்கொடியவும் தண்ணீர் கொடுத்து, பசிக்கு ஆகாரத்தை கொடுத்து, சாப்பிட்டு இளைப்பாறு இருந்துவிட்டு இவர்கள் இருவேர்களை அழைத்து கொண்டு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு வருகின்றார். செம்பர குடும்பம் ஏழு பச்சேரி மக்களையும் அழைத்து வருகின்றார். மாடவண்ணாரும் மாடிக்கொடியும் கையை கட்டி அஞ்சு நடுங்கி, உடனே வடமலையப்ப பிள்ளை, வாரம் செம்பர குடும்பரே, செம்பர குடும்பரா, உமக்கு தகுந்த ஆளை கூட்டிட்டு வந்துட்டியலா? கூட்டிட்டு வந்துட்ட ஐயா. ஐயா நிக்கங்க, இவங்கதான் நீங்க தான் மாடவண்ணாரா? பார்த்தாலே தெரியுத, நல்ல பாக்கலே தெரியுது ஆளு இல்லையா? தொழிலுக்கு தகுந்த ஆளா இருக்காருல, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமாங்க, முகமே சொல்லுத நல்லா தொழில் பாப்பாருன்னு. ஆமா உண்மைதானே, மாடி மங்கையா இவங்க? ஆமா வாங்க வாங்க ஐயா. ஐயா மாடவண்ணாரு, மாடவண்ணாரு மாடி கொடிய கொடிய, இந்த ஏழு ஊரு பச்சேரியும் இன்னையில இருந்து உங்களுக்கு தான் குடி பாக்க. நீங்க தான் அழுக்கு எடுத்து செலவு செய்யணும், நீங்க அழுக்கு எடுத்து செலவை பண்ணுங்க. ஆமா உங்களுக்கு சம்பளம் என்ன உண்டோ நீங்க அதை கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு என்னென்ன கட்டு உண்டோ. ஆமா ஒரு வீட்டு துணியை துவைக்கிறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குத, ஏழு ஊரு பச்சேரிக்கும் போய் அழுக்கு எடுத்துட்டு வரணுமே, அதுக்கு தங்கத்தை சம்பளம் கொடுக்கணும்ல, கூலி வேணும் கூலி. ஐயா குடிவாக்க மக்களுக்கு சம்பளத்துல குறை வைக்கப்படாது, அது 15 கூட எல்லாம் கொடுக்கணும். உடனே மாடவண்ணாரும் மாடிக்கொடியும், ஐயா வடமலையப்ப பிள்ளைய, நாங்க தொழில் பார்க்க வந்திருக்கோம், தாயும் பிள்ளையமா இருந்தாலும் வாயு உயிர் வேறன்னு சொல்லுவாங்க, கட்டு உண்டு எங்களுக்கு, ஒரு கட்டு உண்டு, அதனால எங்களுக்கு நாங்க குடிபார்க்கணுமானா ஏழு ஊரு பச்சேரி மக்களும் உங்க முன்னால சொல்லுத கேளுங்க, ஊரு சார்பா எங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி கொடுத்து அதுல ஒரு குடிசையை போட்டு கொடுத்துருங்க, ஒரு குடிசை ஒரு வீடு கட்டி கொடுங்க, குடிசையை நாங்க போட்டு கொடுத்தோம், அதுக்குள்ள ஏற்பாடு நீங்க செஞ்சு கொடுத்துருங்க, முதல் இருக்க இடம் தானே வேணும், குடிச்சாலும் குடிக்காட்டாலும் முனைக்கு எந்திக்கே ஒரு குடிச்சர் இருக்கணும் இல்லையா, முதல் நீங்க அதை கொடுத்துருங்க. அடுத்து திருநெல்வேலி மாநகரத்துல நெல்லையப்பர் கோயிலுக்கு 1000 கோட்டை விதப்பாடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா உண்மைதான் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. வருஷத்துக்கு 3 வீ விளையுமா? ஆமா வருஷத்துக்கு இப்ப காரு பிசானோ கூட ஒரு பூ மாசு, அதான் மூணு பூ விளையும். எங்களுக்கு ஒரு பூவுக்கு 3 மரக்கா நெல் வந்துடும். இன்னைக்கு குடிமக்களுக்கு பாருங்க, 3 மரக்கா காக்கோட்டை நெல் அப்பம் துட்டு உடனே கிடையாதுல, அப்பம் கிடையாதுல, என்ன தாத்தா கிடையாது, பூவுக்கு தானே வெளுப்பாங்க அப்பம்லாம், பூ சம்பளம் தானே. ஆமா அதனால எங்களுக்கு பூவுக்கு 3 மரக்கா நெல் வந்துடணும். சரி அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கான என்ன துவச்சு பார்த்தா தானே தெரியும் சொல்லுது உங்களுக்கு என்ன, அதான் வேற ஓட்ட விட்ட பேச்சு, என்ன வெளுத்திருக்க, என்ன வெளுத்திருக்க, தேய்ச்சிருக்க சொல்லுவோம்ல, அப்படி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால 10 துணியை துவைச்சிட்டு இருக்க முடியுதா? இவளுக்கு மூச்சு வாங்க, மேலே எங்களையும் மூச்சு வாங்க துவைக்க மாட்டான். அதனால எனக்கு
பூவுக்கு மூணு முறக்க நெல் வந்துடும். வீட்டுக்கு வீட்டுக்கு தந்துடணும். இந்த ஏழு ஊர் பச்சேரி மக்களுக்கும் அழுக்கெடுத்து செலவு செய்யவே எங்களுக்கு நேரம் சரியா போயிடும். சரியா போயிடும். சோறு போக நேரம் இருக்காது. அதனால வீட்டுக்கு விட்டு சோறு போடணும். அதனால காலையில முத எங்களுக்கு கஞ்சி கொடுக்கணும். சோறு சோறு சட்டி பட்டி கஞ்சி தான், பழைய கஞ்சி சட்டி பட்டியும். நீங்க சாப்பிடுறது எது இருந்தாலும் நாங்க வாங்கி சாப்பிட்டு கொடுவோம். நாங்க குடிச்சு கொடுவோம். இரவு வேளையில நீங்க பொங்குத சாப்பாடுல எங்களுக்கு சாப்பாடு போடணும். அது ஒரு கட்டு எங்களுக்கு உண்டு. என் மனைவி மாடி கூடி வருவா, சோறு எடுக்க வருவா. ஆமா, நீங்க போடணும். அது மட்டும் இல்ல, எஸ்டா தேய்ச்சி தரணும்னு சொன்னீங்க, தேய்க்கிறதுக்கு தனி சம்பளம். அதுக்கு ஒரு கட்டு உண்டு, கூலி உண்டு. அதுக்கு துட்டு எங்க செலவுக்கு வேணுமா, கூலி வேணுமா? இதுக்கு தானே பூ சம்பளம். ஆமா, தேய்ப்பு தேய்க்கிறதுக்கு நீங்க துட்டு தந்துடணும். இப்படிதான் எங்களுக்கு ஒரு கட்டு உண்டு. அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிள்ளை எந்த உடையில் வயசுக்கு வந்துச்சோ அந்த உடை எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க தான் எடுத்து துவைக்கணும். சடங்கு கழிக்கிறது வரைக்கும் மாத்து துணி நாங்க தான் கொடுக்கணும். நாங்க தான் 16 மக்கள் வரைக்கும் கொடுக்கணும். ஆமா, அந்த காலம் அப்படிதான் நடந்திருக்கு. இப்பவும் அப்படிதான் நடக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் அப்படி இல்ல. இப்ப வயசுக்கு வந்த பிள்ளைய முத தனியா யாரு வைக்கா? அம்மா எங்க வை? வயசுக்கு வந்த அண்ணக்கே அம்மா பக்கத்துல வந்து படுத்துக்கிறது. ஒரு உலகைய போட்டு பக்கத்துல வச்சுக்கிறது. அப்பம்லாம் ஒரு உலகைய போடுவாங்க, அந்த உலகைய தாண்டி வந்துராதான் பாங்க. ஆத்தா சொல்லுவா, அதுவும் உலக கருங்காலி உலக. ஆமா, இப்ப அப்படி சொன்னா ஆத்தால உலகைய கொண்டு அடிச்சிடாது. என்ன உலகைய தூக்கி போடுத? என்ன வாசல கருங்காய் உலகைய துண்டு குறுக்க போடுதம்மா? வயசுக்கு வந்தா அன்னைக்கு அம்மா பக்கத்துல இருக்கணும். தனியா ஒரு திரைய போட்டு வச்சிருவாங்க. பண்ணாப்புல வந்துதான் மாத்து துணி கொடுக்கணும். சடங்கு கழிக்கிறது வரைக்கும் 16 வரைக்கும் மாத்து துணி கொடுக்கணும். அந்த பிள்ளை எந்த உடையில வயசுக்கு வந்துச்சோ ஏமனா, அப்ப அந்த சுடிதாரு, இந்த மெடி சுடிதாரு, நைட்டி, இந்த என்ன லெமங்காவா, அதனால அந்த பிள்ளை எந்த உடையில வயசுக்கு வந்துச்சோ அது எங்களுக்கு வேணும். ஆமா, குழந்தை பெத்தா, குழந்தை பெத்தா பேர்காலமான பிள்ளைகளுக்கு நாங்க மாத்து துணி கொடுப்போம். அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு. அதுக்கு ஒரு சம்பளம். இதெல்லாம் எங்களுடைய தொழில் வழக்கம். அப்படி கட்டு 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 உண்டு. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு கிளை ஊருக்கு போனாலும் அதே மாதிரி துக்கம் துஷ்டின்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு கட்டு. அதுக்கு தனி சம்பளம். அதுக்கு தனியா, அது இதுக்கு சேர்க்கப்படாது. ஆமா ஆமா, ஒரு மூச்சு விடாம இருக்காரு. அவங்க இத்தனை சம்பளம் வேணும்னு கேக்காங்க. எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த செம்பர குடும்பனவர் மாடவண்ணர் மாடிக்கோடியா அவர்களை அழைத்து கொண்டு சேதிமங்கலம் ஊருக்கு தான், சேதிமங்கலம் ஊருக்கு தான் செம்பர குடும்பனவர் வாரார். சேதிமங்கலம் ஊருக்கு தான் மக்களும் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கணும். கூட்டிட்டு வந்திருக்கோம். என்று செம்பர குடும்ப ஏழு ஊர் பச்சேரி மக்களையும் அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பினார். சேந்தி மங்கலத்திலே அவன் மாடவண்ணாரையும் மாடி கொடியவும். அம்மா, உங்களுக்கு தகுந்த இடம் எந்த இடம் வேணும் சொல்லுங்க. ஐயா, நாங்க ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கணும்.
நாங்க ஊருக்கு கிழக்கதான் இருக்கணும். நாங்க ஊருக்குள்ள இருக்க மாட்டோம். ஆமா, ஒண்ணு ஊருக்கு கிழக்க, ஆமா இல்ல ஊருக்கு தெக்க, ஊருக்கு மேற்க இல்ல ஊருக்கு மேற்க, ஆமா ஊருக்கு வடக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். அப்போ நம்ம ஊருக்கு கிழக்க கொஞ்சம் இடம் இருக்கு, ஊருக்கு கிழக்கிட்டு இருக்கு, நீங்க அதுலயே உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு வில்லா எடுப்பெல்லாம் போட வைக்க தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி ஆறு விழா எடுப்ப வளைய முடியும். நம்ம செலவு செய்யறதுக்கு போதுவான இடம் அந்த இடம் தான், அந்த ஆத்து வாவரையில. என்று செம்பர குடும்பம் சொன்ன போது, மாடவண்ணார் மாடிக்கொடி இருவேர்களமாக சேந்தி மங்கலம் ஊருக்கு கீழ்புறத்திலே, ஆமா தாமரவரணி ஆற்றங்கரை ஓரத்திலே, ஓரத்திலே அழகான குடிசை, நல்ல குடிசை போட்டு விளையாடுலாம், வளைஞ்சு பத்தியலா, அழகான குடிசை, குடிசை கட்டினாங்க, நல்ல மண்ண குழச்சி, நல்ல கூரை கட்டி, ஊரை வச்சு வச்சு குளம்பண்ணும் செவரு, ஆமா பனவோல குடிசை, பனவோல குடிசை பக்குவமா கட்டி, நல்ல விளையாடு வளைஞ்சு, அந்த மாடவண்ணாரும் மாடி பிள்ளையுமாக, ஆமா ஐயா சேந்தி மங்கலம் நகர் தானே, சேந்திய மங்கலம் நகர் தான், ஆடவண்ண மாடி புள்ள அன்னவனம் தேவி உமா, அன்னவனம் தேவி உமா, அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்வார். தோழர் போலும் பூவு நல்ல நாரும் போலே, மாடவண்ணர் மாடிக்கோடி பொருத்தமுடன் வாழ்ந்துவார, நகமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்துவார. சேந்தி மங்கலம் தன்னாரிலே வீணையும் நாடும் போலே விருப்பமோடு வாழ்ந்துவார, பூவொன்னல்ல நாரும் போலும் மன்மதன் உறுதியும் போலே வாழ்ந்து வரும் நாளையிலே, ஆடவண்ணார் மாடிக்கொடி சேந்தி மங்கலத்திலே வந்து ஏழு ஊர் பச்சரிக்கும் செலவு செய்ய வேணும்னு வந்து இருந்தாங்க இல்லையா, அதானிக்கு குடி வாத்து வீடு வாசல கட்டி. ஐயா அந்த ஏழு ஊர் பச்சேரி மக்கள்கிட்ட உள்ள சம்பளம், ஏ அப்பா ஆமா, வருஷத்துக்கு மூணு பூ உழைஞ்சதுன்னா பூவுக்கு மூணு மரக்கா நெல் ஒரு வீட்டுக்கு முன்னு கேட்டோம்லா. அப்ப அந்த ஏழு ஊர் பச்சேரிக்கு எவ்வளவு சேரும்னு பாருங்க, ஏ அப்பா கேட்கறதுக்கு வேற அவங்க சொன்ன சம்பளம் எல்லாம் கிடைக்கு, நமக்கோ தின்மைக்கோ லாபம் நஷ்டம் நன்மை தும்மை குடிபாத்து நல்லது கெட்டது அனைத்துக்கும் சம்பளம் தானே. ஏழு ஊர் பச்சரியை கட்டி காத்து இப்படியே சிலது காலமாக அழுக்கெடுத்து மாடவண்ணாரும் மாடி பிள்ளையும் அழுக்கெடுத்து செலவு செய்து தொழிலை குடி தொழில அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து செலவு கொடுக்க ஐயா வசதி பெருகிக்கிட்டே இருக்கு. ஏ அப்பா கொஞ்சம் கைக்கு மேய்க்கு பணம் வந்த உடனே ஒரு நாளை பார்க்க என்ன மாடவண்ணார் தாமரவரணி நதிக்கரையிலே அழுக்கு முட்டையை கொண்டு வந்து செலவு செய்து கொண்டு இருக்கிறார். மாடி மங்க ஊருக்குள்ள சாப்பாடு எடுத்துக்கொண்டு சாப்பாடு எடுத்து மாடவண்ணாருடைய இருக்கும் இடத்துக்கு, அதாவது செலவு செய்யக்கூடிய படித்துறை, அதுக்கு பேரு துறைன்னு பேர், அது பேரு வண்ணார்துறைன்னு சொல்லுவாங்க, வண்ணார் துறை, வண்ணார் துறை, அங்கதான் உவர் மண்ணு அள்ளியாந்து போட, வெள்ளாவி அடுப்பு வைக்க, காரம் முக்க, காய போட, ஆகாரம் கொடுக்கும் பொழுது மாடிமங்க கொஞ்சம் கம்னு இருக்கிற, ஏ மாடிமங்க என்னம்மா என்ன கஷ்டப்பட்டோம், இப்ப நம்மளுக்கு பணங்காசெல்லாம் நல்லா தானே இருக்கு, இருக்கு ஏன் கவலைப்படுத, ஒண்ணு இல்ல சாமி, நம்ம இங்க வந்ததுல இருந்து எந்த குறையும் இல்ல, நமக்கு பாலோடு ஏழு ஊர் பச்சேரி மக்களும் நம்மளை நல்லா ஆதரிக்காங்க, செல்வம் பொங்குது பொங்குது, ஆனாலும் என்ன நம்மளுக்கு துட்டாலும் குறைவும் இல்லை, ஆமா சொத்தாலும் குறைவும் இல்லை, மக்களால குறைவு கிடையாது,
வசதி வாய்ப்புகளால் குறைவு இல்லை. ஆமா, ஆனாலும் என்ன நம்மளுடைய காலத்துக்கு அப்பால இந்த சேந்தி மங்கலத்துல இதே மாதிரி செலவு செய்யணும்னா, அழுக்கெடுத்து துவைக்கணும்னா, ஒரு குழந்தை வேணும் இல்லையா, ஒரு பிள்ளை வேணுமா, ஒரு பிள்ளை இருந்தா தானே இன்னாரு பிள்ளை இன்னாரு இன்னாரு மகன் இன்னாரு அழுக்கெடுத்து துவைப்பான். அது வாழையடி வாழன்னு சொல்லுவாங்க. அதனாலே மன்னா, மன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வசதி வந்த உடனே எனக்கு ஒரு வாரிசு நினைப்பா இருக்க ஐயா. ஆமையா, ஏன் நம்மளுக்கு பிள்ளை இல்ல என்று மாடவண்ணாரை அழைத்த மாடி மங்க. ஆமையோ இங்கனவா ராஜா மன்னாராஜே கவலை அதிகம் கொண்டா மலடி நல்ல மலடி அம்பி மக்களெல்லாம் இருசி நல்ல மலடி என்று மலடி என்று நம்ம இனத்தார்கள் மலடானே மன்னா ஏ மன்னவா